சார் ஃபஸ்ட்டு உங்களை பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன் சார். இந்த ARS இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது யார் ஃபவுண்டர், எப்போ இதை ஆரம்பிச்சிங்க, இந்த ஃபீல்டுக்கு எப்படி என்ட்ரு ஆனீங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன் நேம் சொல்லிட்டு ஆரம்பிச்சேன். என் பேர் முகமது ரஷீது. இந்த இண்டஸ்ட்ரி ஆரம்பித்தது அப்போ தான் ஆரம்பித்தார், 1988 ஆரம்பிச்சது. அப்புறம் நான் அடுத்து மெக்கானிக்கல் முடிச்சுட்டேன். முடிச்சுட்டு அப்புறம் அப்பா இந்த பிஸ்னஸில் நான் வந்து ஒரு 8 வருஷம் ஆகுது. முதல் வேலைக்கு போயிட்டு இருந்தேன், வெளியில் எதுவும் சூட் ஆகலை அப்படின்னா சரி நம்ம அவ்வளோ இதில் இறங்கி பண்ணு பண்ணோம் டெவலப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிஸ்னஸில் இறங்கி 8 வருஷம் பண்ணிட்டு இருக்கேன். சிச்சியை பொறுத்த வரைக்கும் அப்பா வந்து ஃபுல்லாக அந்த கஸ்டமர் பேஸ்டு ப்ராடக்ட் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. சும்மா பியூரோ கட்டில் நம்ம சும்மா லோக்கல் லெவலில் காலேஜஸ் ஸ்கூல்ஸ் மட்டும் ஆர்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் இறங்கி பண்ணப்போ ஃபுல்லாக சர்வே போனேன், எல்லாமே பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் இது மாதிரி எல்லாம் அவுட்டரில் போய் காலேஜஸ் ஸ்கூல்ஸ் எல்லாம் போய் நான் சர்வே எடுத்து கொஞ்சம் ஆர்டர் எடுத்தேன். கொஞ்சம் நல்லாவே வந்துச்சு பிஸ்னஸ் அதுலேருந்து. ஓகே சார், என்ன சார் உங்களோட தயாரிப்புகள் என்ன என்னென்ன தயார் பண்ணுறீங்க? நான் மெயினாக வந்து ஸ்கூல்ஸ் ஃபர்னிச்சர் பண்ணியிருக்கோம், ஸ்கூல் காலேஜஸ்க்கு தேவையான ஃபர்னிச்சர் தான் மெயினாக பண்ணிட்டுருக்கேன். அப்புறம் கஸ்டமர்ஸ் கேட்குற போது பியூரோ கார்டு இந்த வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட். ஓகே சார், இப்போ எவ்வளவோ இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனங்கள் இருக்கிறாங்க, ஸ்கூல் கண்ட மற்ற ஃபர்னிச்சர் தயார் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, இதில் ARS-ஓட தனித்துவம்னா என்ன சொல்லலாம், என்ன சிறப்பு உங்கதில்னு சொல்லலாம்? இப்போ நம்மளாம் குவாலிட்டி கரெக்டாக இருக்கும் சார். இப்போ ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும், குவாலிட்டியும் ரொம்ப கரெக்டாக கொடுத்துட்டு இருக்கோம். அதனால் ரெகுலர் கஸ்டமர் நிறையா இருக்காங்க. அப்போ வந்து ஒன்றுமோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்போட கஸ்டமரே 20 வருஷம் நம்ம அப்பாட்ட வாங்கிட்டு போனேன் அதான் இருக்குது தம்பி, என்ன தான் உங்களுக்கு தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு தேடியில் எங்கெங்கேயும் தேடியெலாம் வந்து ஆர்டர்ஸ் கொடுத்து போயிட்டுருக்காங்க. அது மாதிரி குவாலிட்டி கரெக்டாக இருக்கும் அவங்கள்ட்ட, என்ன சொல்கிறோமோ சொல்கிற செய்வோம். ஓகே சார், ஸ்கூலில் என்னென்ன ஃபர்னிச்சர் சார் தயார் பண்ணுறது? ஸ்கூல்ஸ் தான் மேக்ஸிமம் இப்போ டிஸ்க் பெஞ்சஸ், காட்ஸ், அது மாதிரி அல்மேரா, அது மாதிரி எல்லாமே ஸ்டீல்ஸ். எல்லாமே ஸ்டீல்ஸ் சார். என்ன கேஜில் சார் தயார் பண்ண கொடுத்தது? எல்லாமே 18 kg சார். 18 kg டெஸ்க் பெஞ்ச் அப்போ 18 kg, டெஸ்க் பெஞ்ச் காட்டில் 18 kg தான். பியூரோ அப்படின்ற வரப்போ அது ரேட்டுக்கு தகுந்த மாதிரி வேரியேஷன் ஆகும். ஓகே சார், இப்போ கமர்ஷியலாக கொடுக்குறது இந்த மாதிரி ஸ்கூல் இதுக்கு கொடுக்குறதுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கும் உங்களுக்கு நினைக்கிறீங்க? கமர்ஷியல்னா புரியல சார். கடைகளுக்கு சப்ளை பண்ணுறப்போ என்னென்னா அமௌண்ட் பிரச்சனை எல்லாம் கடைகளை கொடுக்குறப்ப அந்த கேஷ் ஒன்றும் கேரி ஆக மாட்டேங்குது. லைட் வெயிட்ல இருப்பாங்க கடைகளில் மேக்ஸிமம், நம்ம அந்த லைட் வெயிட் செக்ஷனுக்கே போகல, எல்லாமே கொஞ்சம் ஹெவியாகவே போட்டு பழகியாச்சு. சரி, மிஷினரிஸாக இருந்தப்ப லைட் வெயிட் இருந்த ஒரு மிஷினரிஸ் இல்லை, எது மிஷின்ஸ் அது இருக்கனால எல்லாம் அந்த காலேஜ் பிஸியாக போயிட்டுருக்கோம். கமர்ஷியல் பண்ணுறதில்லை, கடைகளுக்கு பண்ணுறதில்லை. என்ன சார் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலேஜஸ் ஃபர்னிச்சராக இருக்கட்டும், ஸ்கூல் ஃபர்னிச்சராக இருக்கட்டும், அட்வான்டேஜாக நிறைய சில டிசைன்ஸ் மாடல் செய்கிறாங்க. இப்போ நீங்கள் எந்த மாதிரி மாடல் செய்கிறீங்க, புதுசாக இதை இன்ட்ரெஸ் பண்ணுறீங்களா நீங்கள் எப்படி சார்? ஆ, மாடல்ஸ் பண்ணுறோம் சார். இப்போ டெஸ்க் பெஞ்சும் எடுத்தாவே இப்போ ஒரு 30 டைப் ஆஃப் டெஸ்க் பெஞ்ச் இருக்குது. எல்லாம் நம்ம போட்டதே எல்லாம் மாடல் மாடலாக ஒவ்வொன்றும் அவங்க கேட்குற பாரு. சரி, நம்ம நிறைய மாற்றி பண்ணி கொடுத்து தான் இருக்கும், கேட்குற மாடல் கொடுத்துட்ருக்கோம். அவங்களுக்கு நீங்கள் எந்தெந்த ஸ்கூலுக்கு மெயினாக பண்ணுறீங்க, நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஸ்கூல்லாம் என்ன சொல்லலாம்? குறிப்பிட்டு சொல்லலாம், இப்போ பெரம்பலூர் பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஃபுல்லாக அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். ஓவர் காலேஜ் இந்த பக்கம் பட்டுக்கோட்டை பார்த்தீங்கன்னா பெரியார் யூனிவர்சிட்டி பண்ணி கொடுத்துருந்தோம். பட்டுக்கோட்டில் பிருந்தாவன மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, அவங்க திருச்சி பற்றியா கமலா நிக்கிறது நீங்கள் ஒரு 10 ஸ்கூல் பண்ணிக்கொடுத்துருக்கோம். ஓகே சார், இப்போ ஸ்கூல்ஸ் ஃபர்னிச்சர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிக அளவு யூஸ் பண்ணக்கூடியது, இது மெயின்டெனன்ஸ் எப்படி, இதில் வந்து ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா, அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை பண்ணி கொடுக்குறீங்க? மெயின்டெனன்ஸ்னு பொறுத்த வரைக்கும் ஆனால் பெயிண்டிங் இப்போ ஃபுல் ஸ்டீல்ன்றப்ப பெயிண்டிங் கொஞ்சம் இதாகும், ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ரீபெயிண்டிங் பண்ணிக்குவோம், அதை பண்ணி கொடுத்துருக்கோம். அது மாதிரி இப்போ உட்டாப் போட்டு கேட்பாங்க, உட்டாப் போட்டு கேட்குற மாதிரினா அது வந்து ஸ்க்ரூ அடிக்கடி கொஞ்சம் லூஸ் ஆகும், அது மாதிரி சில சின்ன சின்ன ப்ராப்ளம் அதெல்லாம் அப்போ பேர் க்ளியர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே சார், இப்போ இது வந்து உங்களோட ஃபாதர் காலத்துலேருந்து பண்ணுறீங்க, நீங்கள் வந்ததுக்கப்புறம் என்ன டெக்னாலஜி வளர்த்துருக்கீங்க, இண்டஸ்ட்ரீஸ் உற்பத்தி செய்யல தயாரிப்பு செய்யல இயந்திரங்கள் மையங்களை எப்படி ஆக்கப்பட்டு? இப்போ வந்து ஃபுல்லாக மிஷினரிஸ் கொஞ்சம் எல்லாம் ஃபுல்லாக மேனுவல் ஒர்க்காக இருந்துச்சு, எல்லாமே கட்டிங்லேருந்து எல்லாம் மேனுவல் ஒர்க்காக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் மிஷினரிஸ்லாம் போட்டு எல்லாமே கொஞ்சம் வேலை பொழுவு கொஞ்சம் குறைச்சாச்சு, மேனுவல் வேலை பொழுவு கொஞ்சம் குறைச்சாச்சு, எல்லாம் மிஷினரி எல்லாம் கட்டிங் எல்லாம் மிஷினிங்கில் போயாச்சு, எல்லாம் வேறு ஒன்றும் பண்ணல சார். ஓகே சார், இப்போ திருச்சியை பொறுத்தவரைக்கும் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் எப்படி சார் இருக்குது, கவர்மெண்ட் எந்த அளவு சப்போர்ட் பண்ணுறாங்க இதை பொறுத்தவரைக்கும்? கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லை, சப்போர்ட் இல்லை இது வரைக்கும், நம்மளாக முயற்சி எடுத்து பண்ணுறது தான் சார். கவர்மெண்ட் சப்போர்ட் என்ன பண்ணுறாங்க ஒன்றும் எதுவும் பண்ணதில்லை. ஜிஎஸ்டியை போட்டு இப்போ ரொம்ப பிஸ்னஸ் டல்லு தான், பிஸ்னஸ் ரொம்ப டல்லு தான். ஓகே சார், இப்போ எவ்வளவோ கம்பெனிஸுகள் தயாரிப்புகள் இருக்கிறாங்க சார், இப்போ ARS-ல வந்து ஒரு ஒர்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஏன் கொடுக்கணும் இருக்கிறதுன்னா கோல்டன் விட என்ன சொல்லுவீங்க, என்ன தனித்துவம்னு சொல்லணும் உங்களுக்கு? குவாலிட்டி சார், குவாலிட்டி குவாலிட்டி குவாலிட்டியில் தான் இருக்கும், அவ்வளோதான் சொல்கிறோம், என்ன சொல்கிறோமோ அதை செஞ்சிடும். அவ்வளோ சரி.
பெயிண்டிங் கேஸ் எடிங் கேஸ் அப்புறம் எடிங் கேஸ் ஒரு இதில் கலந்துலாம் கொடுப்பாங்க. இப்போ டிஸ்க் பெஞ்ச் போட்டுருக்கோம், 600 செட்டு போகும் போட்டுருக்கோம். இப்போ எதனால் 20 கேஜி சொல்லி போட்டுருக்கோம்னா இப்போ 600 செட்டு 20 கேஜாக இருக்கும். எந்த ஒரு பீஸ் எடுத்து நீங்கள் செக் பண்ணாலும் அதெல்லாம் இருக்கும். இந்த கலெக்ட் பண்ணுறது அதெல்லாம் இருக்காது. அதனால வந்து அப்பா காலத்துலேருந்து அப்படி மெயின்டைன் பண்ணுறது, நாங்களும் அதே மெயின்டைன் பண்ணுறோம். ஓகே சார், இப்போ இந்த இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பல நிறுவனங்கள் ஈடுபட்டிருந்தாலும் ஒரு ஆரோக்கியமான போட்டி இருக்காங்க ஃபீல் பண்ணுறேன். கண்டிப்பாக சார், போட்டின்றது இருக்குது, நிறையா போட்டி இருக்குது. காம்படிஷன் படி தான் வந்துட்டு இருக்கோம். வரண்டி இருக்குது, போட்டிகள் நிறையாவே இருக்குது. அது இந்த ஃபர்னிச்சருக்குள்ள ஏகப்பட்ட போட்டி இருக்குது. உங்களது ட்ரேடிங் சார், ட்ரேடிங் எதுவும் உண்டா? ட்ரேடிங் அங்கே அதாவது இல்லை சார், சர்டிஃபிகேட்ஸ் அந்த மாதிரி அதாவது இல்லை ட்ரேடிங். ஓகே சார், இப்போ கமர்ஷியலில் இல்லை தயாரிப்புகள் எப்படி மார்க்கெட்டிங் ஸ்டால்ஸுக்கு சப்ளை பண்ணுறீங்களா இல்லை எப்படி சப்ளை? இல்லை கமர்ஷியல் சப்ளை பண்ணுறது சார், நாங்கள் பண்ணுறது இல்லை. இல்லை ஸ்கூல் காலேஜ்க்கு இதை மட்டுமே மெயினாக பார்த்துட்ருக்கோம். கமர்ஷியல் ஏதாச்சும் ரொம்ப தெரிஞ்சவங்களாச்சும் ரெண்டு கிட்ட மட்டும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆர்டர் வந்தால் செஞ்சு. ஓகே சார், இந்த திருச்சியிலேருந்து சரௌண்டிங் எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக கவர் பண்ணுறீங்க, எத்தனை டிஸ்ட்ரிக் கவர் ஆகும்னு சொல்லலாம்? இப்போ ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்டும் மேக்ஸிமம் போயிருவோம் சார். பண்ணிடுறேன், இப்போ பண்ணிட்டு ராமநாடு டிஸ்ட்ரிக் பண்ணிட்டுருக்கோம். ராமநாடு டிஸ்ட்ரிக்கு சென்னை போயிட்டுருக்கு நிறையா. சரி, உங்களுக்கு இப்போ கவர்மெண்ட் கவர்மெண்ட் ப்ராஜெக்டை கண்டு எடுத்து அது கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு. ஓகே சார், இப்போ தங்கம் மாதிரி பார்த்தீங்கன்னா இரும்பு ரேட்டு வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ரேட்டு இருக்குது. கண்டிப்பாக இந்த ஃப்ளெக்சிபிலேஷன் எப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கிறீங்க? ஒரு ஆர்டர் எடுக்கிறப்போ இல்லை ஒரு டென்டர் கால் பண்ணுறப்போ ரேட் ஃபிக்ஸ்ஃபுல் ஐடியா இருந்திருக்கும். இப்போ இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிள் வரப்போ என்ன பேலன்ஸ் எடுத்து பண்ணுறீங்க? ப்ரைவேட்ன்றப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார், அப்பப்போ ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறது தான். நான் ஒன்றும் பெருசாக ஃப்ளெக்சிபிள் தெரியாது, ரேட் என்ன இருக்கோ அப்போ இவ்வளோ ரேட்டு கொடுத்துருவோம். இப்போ கவர்மெண்ட் டென்டர் எடுக்க போகிறப்ப இப்போ நம்ம ஒரு ரேட் இருக்கோம், அப்போ ஃபிக்ஸ் பண்ணி அந்த ரேட் நம்ம கவர்மெண்ட் எடுக்கிறதுக்கு 2 மாதம் டைம் ஆயிடும். அதுக்கப்புறம் ரேட்டு மாறிடுச்சுன்னா அதில் கொஞ்சம் ட்ராபேக் வர தான் செய்யுது. அது என்ன பண்ணுறது, அப்படி போயிட்டு தான் இருக்கும். ஓகே சார், இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா டேக்ஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது உங்களுக்கு? என்ன பர்சன்டேஜ் வரைக்கும் டேக்ஸ் போடுறாங்க? இப்போ நம்மளுக்கு 28 வச்சுருந்தாங்க ஜிஎஸ்டி, இப்போ குறைச்சி 18% வந்துருக்கு. அப்படி பையன் இருந்துச்சு, பையன்றது இப்போ 18 ஜாஸ்தியாக தான் தெரியுது. மெட்டீரியல் ரேட்டும் ஜாஸ்தியாக தான் இருக்குது. குறையும் அப்படின்னு நாங்கள் டேக்ஸ் வந்துச்சுட்டா, ஆனால் குறைஞ்ச மாதிரி தெரியல. நம்ம 53 ரூபா கிலோ வந்துச்சுன்னா இன்றைக்கி 59 ரூபா 60 ரூபா கிட்ட வந்துருச்சு. அப்படின்றப்ப அந்த 8 ரூபா டிஃப்ரெண்ட் ரேட் கூட இருக்குது. இப்போ நம்ம இருக்கிற லேபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அப்படி இருக்காங்க. உங்களுக்கு எப்போ கான்ட்ராக்ட் பேசிக்கில் கொடுத்துருக்கு, சம்பளம் சேலரி கிடையாது. கான்ட்ராக்ட் பேசிக்கில் கொடுத்தனால அவங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. லேபரை பொறுத்தவரைக்கும் எவ்வளோ பேர் சார் வேலை கொடுத்துட்றாங்க? 15 பேர். உங்கள் ஃபாதர் நேம் சார்? சபீபுல்லா. சபீபுல்லா. ஓ, உங்கள் அப்பா வந்து ஒரு இலக்கோட ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருப்பாங்க, நீங்கள் ஒரு 8 வருடமாக அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்களோட இலக்கு என்ன, அதை அடைஞ்சிருக்கீங்களா, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? கண்டிப்பாக சொல்லலாம், இருக்கு ஓரளவுக்கு நிறைய சொல்லலாம். என்ன சார் ஃபியூச்சர் பிளானிங் உங்களுக்கு? ஃபியூச்சர் பிளானிங் சார், கொஞ்சம் நல்லா பண்ணணும், ஒன்றும் பெருசாக பண்ணணும். உங்களுடைய வாய்ப்பு முன்னாடி வாடகை இடத்துல இருந்தோம், சின்ன இடத்துல பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த இடம் சொந்தமாக வாங்கி கொஞ்சம் பெரிய லெவலில் 6000 ஸ்கொயர் ஃபீட் இடம் இது கொஞ்சம் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ அடுத்தது என்டர்பிரைசஸ்ன்றது ஒன்றும் இடம் இப்போ இது பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ என்டர்பிரைசஸ் என்ன சார் பண்ணுறீங்க? ஃபுல்லாக இன்டீரியர் ஒர்க்கு, டிசைன், அலுமினியம் ஒர்க்கு, அது மாதிரி பார்ட்டிஷன் ஒர்க் அது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம். பண்ணி கொடுத்துருக்கீங்க? நான் பண்ணி கொடுத்துருக்கோம். அது வந்து நானும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் மாதிரி போட்டு அது பண்ணி கொடுத்துருக்கோம். மாடல் கிச்சன். ஓகே சார், இப்போ இண்டஸ்ட்ரீஸ் ஃபீல்டில் உங்களுக்கு வழிகாட்டி குருன்னு யார் சொல்ல சொல்கிறீங்க? பாராட்டுகள், விருதுகள் இந்த கம்பெனிக்கு நமக்கு தனித்துவம் எதுவும் சொல்லணும்? உங்க நேம் சொல்லுங்க. 9566-88-5812. ஓகே சார், எந்த ஃபர்னிச்சர் இருந்தாலும் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஆர்டர் பண்ணுங்க. ஆஃபீஸ் அட்ரஸ் மட்டும் லொக்கேஷன் சொல்லுங்கள். கங்கை நகர், 2nd ஸ்ட்ரீட், திருச்சிராப்பள்ளி. ஓகே சார், தேங்க்யூ.